இந்த அடை செய்யறதுக்கு முதல்ல நான் ஒரு முக்கால் கப் அளவுக்கு புழுங்கலரிசி எடுத்திருக்கேன். இதை இதில் சேர்த்துக்கோங்க. இதில் சேர்க்க போகிற பருப்பு வகைகள் பச்சை பயிறு, நான் இது எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூனில் தான் சேர்க்குறேன். வெள்ளை காராமணி, கொண்டக்கடலை, மொச்சை, கடலைப்பருப்பு, கருப்பு உளுந்து ஒரு ஸ்பூன், பைத்தம்பருப்பு, துவரம்பருப்பு. ஸோ இந்த எல்லா பருப்புகளையும் இது நீங்கள் கிட்டத்தட்ட இது ஒரு ஒரு சேம் அளவில் வரும். எவ்வளோ அளவுக்கு அரிசி எடுத்தோமோ அதே அளவுக்கு இப்போ இது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா ஒரு கப் அரிசிக்கு 1.5 கப் பருப்பு கூட சேர்த்துக்கலாம், ஆனால் இந்த அளவு சரியாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 3 காஞ்ச மிளகாய் போட்டு இதை ஊற வைங்க. ஒரு குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாவது இதை நல்லா ஊறணும். இந்த பருப்புகள் ஊற வச்சு ஒரு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பருப்புகள் நல்லா எல்லா பருப்பும் நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். இதை நல்லா மை போல் அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் தனியாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மைய அரைச்சிட்டோம். இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அரிசியும் அரைச்சாச்சு. நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம போட்டிருக்கிறது நிறைய பருப்பு வகைகள், அதனால் மைய அரைச்சா தான் நமக்கு தோசை நல்ல மொறுமொறுன்னு வரும். இல்லைன்னா அடை மாதிரி ரொம்ப தடிமனான தோசைகள் தான் இதில் போட முடியும். சீரகம் சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு, கருப்பு உளுந்து, கடுகு. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் வெங்காயத்தை சேர்க்குறோம். 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லியும் சேர்க்குறேன். இல்லை 2 ஸ்பூன் தேங்காய் துருவல். இதையும் சேர்த்து லேசாக வதக்கிக்கோங்க. ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற தேங்காய் அந்த தாளிப்பு எல்லாத்தையும் மாவுல சேர்த்துப்போம். ரெண்டு பக்கம் நல்லா சிவக்க விட்டு எடுங்க. இது நார்மல் தோசை மாதிரி மெலிசாக போட முடியாது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடருங்க. இந்த காணொளியை பார்த்ததற்கு மிக்க நன்றி. வணக்கம்.